மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,800 அப்படிங்கிற அந்த ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே அது ட்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் இப்போ வந்து 18,000 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் கூடிய மார்க்கெட் வந்து 18,000 மேலேயே சஸ்டெயின் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து ஒரு புல்லிஷாக தான் நேற்று முழுக்க ட்ரேட் ஆகிருக்கு. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, நேற்று முதல் ஒரு 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் பேரிஷாக 5 ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வித்தின் 9:30 மார்க்கெட்டை வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு மேலே. முதல் 15 விட்டுருங்க எப்பயுமே, 9:15 to 9:30 ட்ரேட் பண்ணாதீங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், 9:30 பாருங்கள். ஸோ அந்த முதல் 15 ஹையை பிரேக் அவுட் ஆகி போகும் பட்சத்தில் அது பெரும்பாலும் மேல் நோக்கி போகுது இப்போலாம். அதே மாதிரி அந்த லோவோ பிரேக் பண்ணிச்சுன்னா 15 கேண்டில் பெரும்பாலும் கீழே வருது. ஸோ இது மட்டும் பார்த்தாது, இது கூட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு இண்டிகேஷன் தான். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18,000 சுற்றி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 18,000 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 18,000 சுற்றியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எதை அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ஆப்ஷனுக்கும் சரி புட் ஆப்ஷனுக்கும் சரி இந்த வாரமும் அடுத்த வாரமும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 18,000 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 18,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் இந்த இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி. 18,000 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ 18,000 கீழே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1/2 hour ட்ரேட் ஆனால் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து எகெயின் டவுன் டவுன் வந்து ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ 18,000 கீழே எவ்வளோ இருக்கும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 18,100 இந்த ரேஞ்ச் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பைரிக்கு இருக்குது. ஸோ 18,100 18,000 அதிகபட்சம் வந்து மார்க்கெட் எங்கே போனாலும் திரும்ப அதே ரேட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதன் அடிப்படையில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப மேலே ஏறுதுன்னு பை பண்ணிக்காதீங்க, ரொம்ப கீழே ஏறுதுன்னு ஷார்ட் பண்ணிக்காதீங்க, மார்க்கெட் திரும்ப பழைய ரேட்டுக்கே வந்துடும், அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நன்றி, வணக்கம்.